பத்து அம்ச கோரிக்கைகள் சம்பந்தமாக அவரிடம் கேட்டுக்கொண்டோம். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தருமபுரி மாவட்டத்தின் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என 10 லட்சம் பேர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம். 10,20,000 பேர் கையெழுத்து போட்டார்கள். அந்த கையெழுத்து புத்தகங்கள் எல்லாம் முதலமைச்சரிடம் ஒப்படைத்து இந்த திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினோம். இன்னும் சொல்லப்போனால், தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த எங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள். அடுத்து தருமபுரியில் சிப்காட் வர வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கை. நிலம் கையகப்படுத்தியிருக்கிறது, 1200 ஏக்கர் இருக்கிறது. அது சம்பந்தமாக அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கின்றார்கள். உடனடியாக அதை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இந்த இரு கோரிக்கைகளை நிச்சயமாக நான் பரிசீலில் எடுத்துக்கொள்வேன் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கின்றார்கள். விரைவில் அதற்கு அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அடுத்து நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர 10 கோரிக்கைகளை வைத்தோம். இது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கைகள். அதில் முதல் கோரிக்கையாக வைத்தது காவிரி டெல்டா பகுதி மற்றும் காவிரி பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரி ஒரு மனு கொடுத்தோம். அதுக்கு சட்டம் வடிவம் கொண்டு வர வேண்டும் என அதை கோரிக்கை வைத்தோம். இன்று அது சம்பந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களிடம் சொல்லி இதை மீண்டும் முதலமைச்சர் துணை முதல்வர்களிடம் வலியுறுத்துங்கள் என சொன்னார்கள். அந்த வகையிலே அவரிடம் வலியுறுத்தினோம். இது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதில்லாமல் எங்களுடைய நீண்டகால கோரிக்கை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என, இதுவும் எங்களுடைய 10 அம்ச கோரிக்கையில் வைத்தோம். எங்களுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அன்று முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதிமுக கொள்கையும் பூரண மதுவிலக்கு படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அறிவித்த உடன் தேர்தலுக்கு முன்பு 500 கடைகளை மூடினார்கள். தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு 500 கடைகள் மூடினார்கள். அதன் பிறகும் ஆண்டுதோறும் 500 மூடினார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கோரிக்கை உடனடியாக 500 மது கடைகளை மூட வேண்டும். இன்னும் 2 ஆண்டு காலத்திற்குள் பூரணமாக தமிழ்நாட்டில் மது விலக்கு கொண்டு வர வேண்டும் என எங்கள் கோரிக்கையாக நாங்கள் இந்த 10 அம்ச கோரிக்கைகள் வைத்தோம். அதையும் முதலமைச்சர் நிச்சயமாக நான் பரிசீலில் எடுத்துக்கொண்டு அதற்கு அறிவிப்புகள் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவருடன் வலியுறுத்தினோம், கோரிக்கையை வைத்தோம். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று நாங்களும் சொல்லியிருக்கின்றோம். அதில் ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் சொன்னார்கள், அதை பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 7 பேர் விடுதலை, 10 கோரிக்கைகளில் 7 விடுதலை சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு முடிவெடுத்திருக்கிறது, உங்க நமக்கு தெரியும். அந்த முடிவின்படி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி தீர்மானமாக அந்த 7 விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது சம்பந்தமாக இந்த 7 விடுதலை ஆவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. பாஜகவிடம் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நாளை பிரதமர் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவரிடமும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். பாட்டாளி மன்ற சார்பில் வலியுறுத்தி இருக்கின்றோம். உறுதியாக 7 விடுதலை ஆவார்கள் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும்,
எங்கள் 15 Top News சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.